வணக்கம் புதியச் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய புதிய கட்டுப்பாடுகள் இந்தியாவில் சீன நிறுவனங்கள் முதலீடுகள் செய்வதை தடுக்கவும் நடவடிக்கை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு கடன் உதவி அளிக்கும் திட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் விரிவான ஆய்வு கொரோனா தொற்றை துரிதமாக கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொள்ள இஸ்ரேல் குழு இந்தியா வருகிறது தினமும் ஏழு கோடி தடுப்பூசிகளை தயாரிக்க இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆயத்தம் கொரோனா தொற்று மற்றும் வெள்ள சேதத்தால் எட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஒத்திவைப்பு தமிழகத்திலும் தற்போது இடைத்தேர்தல் நடத்த சாத்தியமில்லை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஒன்பதாக அதிகரிப்பு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு புதிதாக தொற்று ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய வட்டாரங்கள் தகவல் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து சீனாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது சீனா பங்களிப்புடன் செயல்படுத்தவிருந்த பல்வேறு திட்டங்களும் படிப்படியாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன மேலும் சீனாவைச் சேர்ந்த டிக்டாக் உள்ளிட்ட ஐம்பத்தொன்பது கைபேசி செயலிகளையும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை கட்டிக்காக்கும் வகையில் மத்திய அரசு இந்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்கான பொது கொள்முதல் தொடர்பான விதிமுறைகளில் மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இது தொடர்பாக மத்திய செலவினத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்த ஒப்பந்த புள்ளிகளில் தகுதி பெற வேண்டும் என்றால் வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து அரசியல் ரீதியான அனுமதியையும் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து பாதுகாப்பு தொடர்பான அனுமதியையும் பெற வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாட்டை விதிக்கப்பட்டுள்ளது இது பொருட்கள் அல்லது சேவைகள் மற்றும் பொருட்கள் தயாரிப்புக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகள் என அனைத்து துறைகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை மருத்துவ பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் சிலவற்றில் விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகள் செய்வதை தடுப்பதற்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்பதை நிறுத்துவதற்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான புதிய எச்சரிக்கை விழிப்புணர்வுகள் டிசம்பர் மாதம் முதல் தேதியில் இருந்து மேற்கொள்ளப்பட உள்ளன சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நோய் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வு எச்சரிக்கை வாசகங்கள் சிகரெட் அட்டை பெட்டிகள் மீது ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டுள்ளன தற்போது கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக சிகரெட் புகைப்பதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் புகைப்பிடிப்பவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படும் சாத்தியக்கூறுகள் கூடுதலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் புகையிலை உபயோகித்தால் கடும் வேதனையுடன் மரணம் நிகழும் என்ற எச்சரிக்கை வாசகங்கள் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பெட்டிகள் மீது இடம்பெறவுள்ளது இந்த எச்சரிக்கை வாசகம் டிசம்பர் மாதம் முதல் தேதியில் இருந்து வெளிவரும் இந்த எச்சரிக்கை வாசகங்களை புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் மீறினால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் உதவி திட்டத்தை மும்முரமாக செயல்படுத்துவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த அமைச்சக குழு ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கொரோனா தொற்று ஊரடங்கால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படாத நிலையில் சிறப்பு கடன் உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன இந்த திட்டம் ஜூன் இரண்டாம் தேதி மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்துவது குறித்து அமைச்சக குழு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையில் இருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களின் நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் பொதுத்துறை நிறுவனங்கள் சந்தித்து வரும் சவால்கள் மற்றும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் தங்களது உற்பத்தி இலக்கை பொதுத்துறை நிறுவனங்கள் அடைய மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்தார் சவாலான சூழ்நிலைகளை சிறந்த முயற்சிகள் மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் சமாளித்து நல்ல பலனை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு ஏழு கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் புதிய தடுப்பூசியை உருவாக்கி இறுதிக்கட்ட பரிசோதனையை நடத்தி வருகிறது இந்த தடுப்பூசி நல்ல பலனை ஏற்படுத்தி வருவதால் இதனை இந்தியாவில் தயாரிக்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவில் கோவிஷீல்டு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட்டின் தலைமை செயல் அதிகாரி ஆதர் புனாலா புனாவாலா இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் மூன்றாம் கட்ட மருத்துவ பரிசோதனை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் முறைப்படி அனுமதியும் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளும் தொடங்கினால் நாளொன்றுக்கு ஏழு கோடி தடுப்பூசிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே தமிழகத்தில் கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் சோதனை நடத்தும் பணி தொடங்கியுள்ளது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட இரண்டு தன்னார்வலர்களும் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசோதனை ஆறு மாத காலம் நடத்தப்பட இருப்பதாகவும் பரிசோதனையில் ஈடுபடுத்திக் கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் நிதி உதவியும் காப்பீடும் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் அனுமதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கிடைத்துள்ளதால் நாளை முதல் அங்கு பரிசோதனைகள் தொடங்கப்பட உள்ளன இந்நிலையில் கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை முப்பது வினாடிகளில் கண்டறியும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் இதற்காக குழு ஒன்றை இந்தியாவிற்கு அனுப்புகிறது இந்த குழு இந்திய மூத்த மருத்துவ விஞ்ஞானி கே விஜயராகவன் குழுவுடன் இணைந்து அதிவிரைவாக கொரோனா தொற்றை கண்டுபிடிக்கும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முகக்கவசம் போன்ற கொரோனா கழிவுகளை அகற்றுவது தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது பாதிக்கப்படாதவர்களோ பயன்படுத்தும் முகக்கவசங்கள் கையுறைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அகற்றுவதற்கு முன்பு எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரை சிறிய துண்டுகளாக்கி காகித பைகளில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வர்த்தக ரீதியாக செயல்படும் வணிக வளாகங்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களிலும் இது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் பாதுகாப்பு உபகரணங்களில் இருந்து தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா மையங்கள் மற்றும் இல்லங்களில் சேகரிக்கப்படும் திடக்கழிவு மற்றும் உயிரி மருத்துவ கழிவுகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடாது என்றும் அவற்றை தனித்தனியாகத்தான் சேகரிக்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது கொரோனா தனி வார்டுகளாக பயன்படுத்தப்படும் ரயில் பெட்டி உள்ளிட்ட இடங்களில் கொரோனா கழிவுகளை சேகரிக்க பிரத்யேக நிறத்தில் கழிவுகளை சேகரிக்கும் குப்பைத் தொட்டிகள் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவை தனி இடத்தில் பாதுகாக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தனி வார்டுகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களால் பயன்படுத்தப்படும் மருத்துவ கவச ஆடைகள் முகக்கவசங்கள் தலைக்கவசங்கள் கையுறைகள் ஆகியவை சிறப்பு நிற பைகளின் மூலம் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படாமல் உள்ள சூழ்நிலையில் தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் நிதியுதவியில் இயங்கும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கான விதிமுறைகளில் மத்திய அரசு தளர்வுகளை அறிவித்துள்ளது கல்லூரிகள் மூடப்பட்டிருப்பதால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் இருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்ஐடி மற்றும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜேஇஇ பிரதான தேர்வில் தகுதி பெறும் மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே போதுமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இந்த சலுகையை அறிவித்துள்ளார் மத்திய அரசின் இருக்கை ஒதுக்கீட்டு வாரியம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வழக்கமாக என்ஐடி மற்றும் இதர தொழில்நுட்ப நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்வதற்கு ஜேஇஇ பிரதான தேர்வில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டாம் வகுப்பில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று மற்றும் வெள்ளப் பிரச்சினைகளால் நாட்டில் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நடத்த வேண்டிய இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது தமிழகம் பீகார் அசாம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரள மாநிலங்களில் காலியாக உள்ள எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பீகார் மாநிலத்தில் வால்மீகி நகர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது ஆனால் கொரோனா தொற்று பிரச்சினையால் பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருவதாலும் வட மாநிலங்களில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்காலும் இந்த இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் கொரோனா பாதிப்பு நிலைமை இன்னும் சீரடையவில்லை என்றும் இந்நிலையில் தேர்தல் நடத்தினால் அது மக்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றும் நிலைமை சீரடையும் போது இடைத்தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்புகள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு விமான சேவைகள் பட்டியலிடப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை இந்தியாவுக்கு அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரை அறுநூற்று தொன்னூற்று நான்கு விமானங்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துள்ளதாக தெரிவித்தாா் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு விமான சேவைகள் பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் அறுநூற்று தொன்னூற்று நான்கு விமானங்கள் மூலம் ஒரு லட்சம் இந்தியர்கள் நாடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் இதன் மூலம் மேலும் எண்பதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் நான்கு கட்ட விமான சேவைகள் மூலம் இதுவரை ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று பதினேழு இந்தியர்கள் நாடு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கு இந்த ஆண்டுக்கான இன்சாட் தேர்வு நேற்று நடத்தப்பட்டது இந்தியாவில் உள்ள சில குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இளங்கலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் அவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் வெளிநாட்டு மாணவர்களை இந்திய பல்கலைக்கழகங்களில் சேர்க்க இன்சாட் தேர்வு நடத்தப்படுகிறது வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி மதிப்பீடு அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அனுமதி வழங்க இந்த தேர்வு நடத்தப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான இன்சாட் தேர்வு நேற்று நடத்தப்பட்டது நேபாளம் எத்தியோப்பியா பங்களாதேஷ் பூட்டான் உகாண்டா தான்சானியா ருவாண்டா இலங்கை கென்யா ஜாம்பியா இந்தோனேஷியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றனர் கொரோனா தொற்று பிரச்சினையால் இந்த தேர்வு இணையதளம் வழியாக நடத்தப்பட்டது ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் யாரும் பணிநீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கமளித்துள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் விமான நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன சில தனியார் விமான நிறுவனங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து ஆள்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன மத்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனமும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது செலவை குறைக்கும் நடவடிக்கையாக ஊழியர்களின் மாதாந்திர படிகளும் குறைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவனமும் ஆள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று தகவல்கள் பரவியதால் இது தொடர்பாக ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கமளித்துள்ளது பிற தனியார் நிறுவனங்களைப் போல ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஊழியர்கள் யாரும் பணிநீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அவர்களது அடிப்படை ஊதியம் குறைக்கப்பட மாட்டாது என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கம் நாட்டில் மேலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் குணமடைந்ததன் மூலம் நாடு முழுவதும் இதுவரை எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே எழுநூற்று நாற்பது பேர் உயிரிழந்ததால் அதன் எண்ணிக்கை முப்பதாயிரத்து அறுநூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் உயிரிழந்தனர் இருபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பத்து பேர் குணமடைந்தனர் ஆந்திராவில் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் ஐம்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் பதினாறாயிரத்து நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பது பேர் உயிரிழந்தனர் ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காக உயர்ந்துள்ளது மேலும் ஐயாயிரத்து இருநூற்று பத்து பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐந்து முப்பத்தி ஆறாயிரத்து மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்தனர் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மா ஜானகிராம் நோய் தடுப்பு மருத்துவர் சந்திக்கிறார் ஜே கலைவாணி நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதுகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தொடர்கின்றன தமிழகத்தில் தொடர்கனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பனிரெண்டாம் வகுப்பு விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் இன்று முதலும் கடந்த மார்ச் மாதம் தேர்வு எழுதிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் நாளை முதலும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஊழியர்கள் ஆகியோர் பள்ளிக்கு வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வரவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சிறு குறு ஆதிதிராவிட பழங்குடியிடம் மற்றும் பெண் விவசாயிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டுள்ள விவசாய குழுக்களுக்கு பம்பு செட்டுகளுடன் சமுதாய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு பத்து கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாநில அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் கடலூர் கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி செங்கல்பட்டு மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை திருவள்ளூர் விருதுநகர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் ஆயிரத்து இருநூற்று மூன்று விவசாயிகளை கண்டறிந்து பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்கி அவற்றின் மூலம் கிடைக்கும் நீரினை விவசாயிகளுக்கிடையே பங்கிட்டு பயன்பெறும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் குழாய் கிணறு ஆழ்துளை கிணறு திறந்தவெளி கிணறு நீரினை இறைப்பதற்கு சூரிய சக்தி பாசன நீரை வீணாக்காமல் நேரடியாக வயலுக்கு கொண்டு செல்ல குழாய் பொருத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பேரிடர் காலத்தில் ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க அவர்களை நடமாடும் பால்வண்டி முகவர்களாக நியமிக்க ஆவி நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி முதல்கட்டமாக திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களை நடமாடும் பால்வண்டி முகவர்களாக ஆவி நிறுவனம் நியமனம் செய்துள்ளது இதையடுத்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஆவின் பொது மேலாளர் அலுவலகங்களில் வைப்பு தொகையாக ஆயிரம் ரூபாயை பணமாகவோ காசோலையாகவோ வைப்பு தொகை செலுத்தி உடனடியாக நடமாடும் பால்வண்டி முகவர்களாக நியமனம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் வருமானம் கிடைக்க ஆவின் நிர்வாகம் வழிவகை செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வியாசர்பாடி பகுதியில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் கையெழுத்து இயக்கம் கான பாடல்கள் விளையாட்டுப் போட்டிகள் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இதனை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு வடசென்னை பகுதி உதாரணமாக திகழ்வதாகவும் ராயபுரம் தண்டையார்பேட்டை பகுதிகளில் தொற்றுகள் குறைந்துவிட்டதாகவும் கூறினார் அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரினால் மூழ்கியுள்ளன இருபத்தாறு மாவட்டங்களில் வசிக்கும் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சில இடங்களில் வெள்ள நீர் வீட்டின் மேற்கூரையை மூழ்கடித்தது வெள்ள நீரால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயிர் நிலங்களும் மூழ்கியுள்ளன சாலைகள் மற்றும் பாலங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ரங்கியா மற்றும் தராங் பகுதிகளில் அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் நேரில் சென்று பார்வையிட்டார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பீகார் மாநிலத்திலும் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பீகாரில் இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஏழு லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு வெள்ளத்தில் சிக்கி தொன்னூற்றி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில மீட்புக் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர் மொத்தம் பத்தொன்பது குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷில் ஷட்டோகிராம் துறைமுகத்தில் இருந்து இங்கிலாந்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சாலை வழியாக சரக்குகளை கொண்டு செல்வதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்தில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டிற்கான தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஹசன் முகமது தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக இந்திய தூதர் ரவி கங்குலி தாசுடன் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார் சட்டோகிராம் துறைமுகத்தில் இருந்து கொல்கத்தா வழியாக அகர்தலாவுக்கு முதலாவது சரக்கு பெட்டகம் நேற்று வந்தடைந்தது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா புதிய சரக்கு போக்குவரத்து மூலம் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான பொருளாதார உறவு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் திரிபுரா மாநிலம் அகர்தலாவிற்கு நேற்று வந்தடைந்த சரக்கு பெட்டக நிகழ்வுக்கு அம்மாநில முதலமைச்சர் பிப்ளப் தேவ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பணிமய மாத ஆலய திருவிழா நாளை மறுநாள் பொதுமக்கள் பங்கேற்பு இன்றி நடைபெறும் என்று கத்தோலிக்க தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை கூறியுள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஆலய வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலய திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டு கொரோனா ஊரடங்கு இம்மாதம் வரை அமலில் உள்ளதால் பேராலய திருவிழா மக்கள் பங்களிப்பின்றி எளிமையாக நடைபெறும் என்று தெரிவித்தார் அதன்படி நாளை மறுநாள் கொடியேற்றம் நடைபெற்று தொடர்ந்து பத்து நாட்கள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும் என்று கூறினாா் நாள்தோறும் நடைபெறும் சிறப்பு திருப்பலி உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நம்பகத்தன்மை சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடவடிக்கை ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவுடன் கடைபிடிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளாா் வர்த்தக பணிப்போரால் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகி வந்த அமெரிக்க சீன உறவு கொரோனா தொற்று பிரச்சினையால் மேலும் சீர்குலைந்துள்ளது கொரோனா தொற்று பற்றி முன்கூட்டியே தகவலை தெரிவிக்காமல் உலகம் முழுவதும் பரவ சீனா காரணமாகிவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் சீனாவுக்கு எதிராக அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருகிறார் அமெரிக்காவுக்கு விஞ்ஞானிகளை பொய்த் தகவல்கள் மூலம் அனுப்பி சீனா உளவு பார்க்கிறது என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் கலிபோர்னியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ நம்பிக்கை தன்மையை சோதிப்பது சரிபார்க்கும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்வது ஆகிய கொள்கைகளையே அமெரிக்கா இனி சீனாவிடம் கடைபிடிக்கும் என்று கூறினார் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் வற்புறுத்த வேண்டும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டாா் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தை இன்றைக்குள் மூட வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது முறையற்ற வர்த்தகம் அமெரிக்கர்களின் வேலை பறிப்பு ஆகியவற்றுக்கு சீனா முக்கிய காரணமாக இருப்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துரிமை தனிப்பட்ட தகவல்கள் ஆகியவற்றை பாதுகாக்க சீன தூதரகத்தை மூடுவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஹூஸ்டன் சீன தூதரகத்தை மூட வேண்டும் என உத்தரவிட்ட பிறகு அங்கு தீ சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடப்பாண்டிற்கான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி வரை போட்டியை நடத்த உத்தேசித்துள்ளதாகவும் எனினும் ஐபிஎல் பி குழுமக் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் கூறுகின்றன பயிற்சி முகாம் நெறிமுறைகள் ஆகியவை குறித்தும் விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்குவதாக இருந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இப்போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறும் என்று ஐபிஎல் பி எல் போட்டிக்குழு தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அண்மையில் தெரிவித்தார் தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிட்ட அப்பகுதிகளில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய புதிய கட்டுப்பாடுகள் இந்தியாவில் சீன நிறுவனங்கள் முதலீடுகள் செய்வதை தடுக்கவும் நடவடிக்கை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு கடன் உதவி அளிக்கும் திட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் விரிவான ஆய்வு கொரோனா தொற்றை துரிதமாக கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொள்ள இஸ்ரேல் குழு இந்தியா வருகிறது தினமும் ஏழு கோடி தடுப்பூசிகளை தயாரிக்க இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆயத்தம் கொரோனா தொற்று மற்றும் வெள்ள சேதத்தால் எட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஒத்திவைப்பு தமிழகத்திலும் தற்போது இடைத்தேர்தல் நடத்த சாத்தியமில்லை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஒன்பதாக அதிகரிப்பு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்தி இரண்டு பேருக்கு புதிதாக தொற்று ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செப்டம்பர் தேதி தொடங்க வாய்ப்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய வட்டாரங்கள் தகவல் பொதுகைச் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்